வக்ரதுண்டமகாகாய கோடிசூர்யசமர்ப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாஜ்யேஷு சர்வதாம் ஏகதந்தம் சதுர்ஹஸ்தம் பாஷமங்குஷதாரணம் அபயம் வரதம் ஹஸ்தே விப்ராணம் மூஷிகத்வஜம் ஓம் மகாகணபதயே நமோ நம. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் நம்ம நிகழ்ச்சியில் எண்ணற்ற பல தகவல்கள் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்றைக்கி எனக்கு உகந்ததாக இருக்கா, இன்றைக்கி உனக்கு உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கா, இன்றைக்கி என்னோடய பாலிடிக்ஸில் நான் நன்னா வருவேனா, என்னுடைய தொழிலில் நான் நல்ல முன்னேற்றம் ஆவேனா, என் குழந்தை படித்து நல்ல பெரியாள் ஆக முடியுமா, இன்றைக்கி ஒரு காரியம் மனசில் நினச்சின்னு இருக்கேன், இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது போன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு தினமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இன்றைய நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியிலிருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சந்திர பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். நான்காம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஆறாம் இடத்துலையும், எட்டாம் இடத்துல பார்த்துட்டேன்னா சூரிய பகவான் சனி பகவானும், ஏழாம் இடத்துல செவ்வாயம் இருக்கக்கூடிய கிரகநிலை கொண்ட இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு சில நேரங்களில் கோபதாபங்கள் வர்றது வழக்கமாக இருக்கும். செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கும் அதிபதி, அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்வையிடுறங்காட்டி சின்ன விஷயத்தில் கோபங்கள் வரும். வேலை வாய்ப்பு இடமாற்றம், புதிய வேலை தொடங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது, புதிய தொழில் செய்யலாங்கிறது மனசில் நினச்சிட்டு இருக்கிறது, அதே மாதிரி வீட்டிலிருந்தே படித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, டிராவல் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா, இவாளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, சொந்த பந்தங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதேனும் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, அரசியல் இருந்துட்டு இருக்குவா, கலைத்துறையில இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல நல்ல பாராட்டு விழாக்கள் நடத்துறது, அதே மாதிரி நல்ல நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் போய்க்கிறது, இந்த மாதிரி அற்புதமான நாள் இன்றைய தினம். வேதம் படித்தவா, ஆன்மீக சொற்பொழிவாற்றவாளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நல்ல சத்சங்களில் கலந்து கொள்வது, பெரியவர்கள் மூலமான நல்ல வார்த்தைகள்லாம் கேட்கறது, நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீட்டில் பேர் வைக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளை பற்றி பேசுறது, பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வேலையில மாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு மாற்றங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும், மாற்றங்கள் விசேஷ பலன்களையும் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா, ரெண்டாம் இடத்துல ராகு பகவான், நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கு. இந்த பூர்வீக சம்பந்தமான சொத்து, பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை கவனமாக பேசிக்கணும், அல்லது வீட்டில் யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவாளுக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு எதிர்மறையான பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கேனும் கையெழுத்து போடுறது, யாருக்கேனும் முக்கிய பத்திரத்தில் கையெழுத்து போடும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சாந்தமாக தான் பேசுவேன், ஆனால் அவள் கோவப்படுறான்னு சொல்றதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் சில பொருட்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கு. தாயாருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தால் அவளுக்கு உடல் மருத்துவங்கள் பார்க்கறதுக்கும், அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில்
பிற்காலத்தில் இருக்கக்கூடிய தொழிலை பற்றி சிந்திக்கிறது, அதற்குண்டான முதலீடை பற்றி யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வீட்டில் இருந்தாப்புல ஏதேனும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வேலைக்கு போகிறவாளுக்கும் நல்ல மாற்றமும் அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு திடீர் திடீர் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு விஷயத்துக்கு 4 தடவை போயிட்டு வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, வீட்டில் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணிட்டுனா கதவை பூட்டுவார், திருப்பி கொஞ்சம் தூரம் ஒருவர் பூட்டிட்டுனா இல்லையான்னு கேட்பார். இந்த மாதிரி சில நேரங்களில் ஞாபகம் வருது, காத்தால சாப்பிட்டனா சாப்பிட்லையான்னு கேட்பார். இந்த மாதிரி யோசனைகள் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. காஸ்ட்லியான பொருட்கள் எங்கேயாவது கொண்டு போகிறதுனா 1-2 முறை யோசித்து கொண்டு போய்க்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய ராசி கட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால், 4 இடத்துல செவ்வாய் இருக்குது. இடம் பொருள் வீடுமனை ஏதாவது மாற்றணும், வாடகைக்கு ஏதாவது மாறணும்னு நினச்சிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக எனக்கு ராசிக்கு இந்த திசை சரியில்லை, நான் மாற்றினா நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், தாராளமாக பண்ணலாம். இன்றைய தினத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவா, நான் வந்து கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், கார் வாங்கி வாடகைக்கு விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆட்டோ வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்ற வாழ்க்கைலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல பிரயாணங்கள் மூலமாக வெற்றியும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்துல எதையும் ஆளக்கூடிய திறமையும் பெறக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள்ல யதார்த்தமா பேசும்பொழுது கவனம் என்பது தேவை, கோபத்தை குறைத்து கொள்றது நல்லது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியை தரும் அற்புத வழிபாடு. 2 இடத்துல சந்திரன் வந்து பார்த்துட்டல் அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் இருக்கார், ஆனா அவரே 12 இடத்துக்குண்டான அதிபதியா இருக்குங்காட்டி லாப நஷ்டம், நான் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்கேன் என்னத்த சம்பாதிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலையே, நிறைய சம்பாதிச்சாலும் வீண் விரயங்கள் ஆயின்னு இருக்கு, என்னை கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இருக்கு, கூட வேலை செய்யறவாள்லாம் எதிர்மறையாவே பேசின்னு இருக்காளே, நன்னாதான் இருப்பான், நல்லதுதான் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, குடும்பத்துல பேசினாலும் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிற வாளுக்கெல்லாம் இந்த வருத்தங்கள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் ஏதேனும் காரியம் பண்ணும்போது 1-2 முறை மற்ற வாட்டை கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. பொருள் செலவு பண்ணும்பொழுது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக இது வாங்கி தர்றது அது வாங்கி தர்றதுங்கிறது போராட்டம் பண்ணி வாங்கி தராம இஷ்டப்பட்டு வாங்கி தந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் மன திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினத்துல உங்க ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் பண்றார், 2 இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருந்துருக்க, 3 இடத்துல சூரியன் இருக்கக்கூடியதுல எல்லா காரியத்தையும் போல்டா தைரியமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதை பேசினாலும் இதுதான் பேசணும், இதுதான் சரி பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நிறைய காரியத்தை எடுத்து பண்ணுவேன். நீங்க மற்ற வாழ்க்கைலாம் செய்து கொடுக்கும்போது அவளுக்கு உங்க அருமை என்னன்றது தெரியாது, இப்போ உங்களுடைய அருமை என்னங்கிறது தெரியும், உங்களுடைய உழைப்பு என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி பிறர் கேளிக்கை பண்ற அளவுக்கு இப்ப இருந்தாலும் பின்காலத்துல ரொம்ப அற்புதமா வரத்துக்குண்டான யோகங்கள் பெறக்கூடிய ஜாதகம் உங்க ஜாதகம். மேலும் எடுத்த காரியம் முன்னேற்றமும் எடுத்த விஷயங்களை லாபகரமா முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. சில நேரங்கள்ல ஒருத்தர்கிட்ட உதவின்னு கேட்கும்போது 1-4 முறை வர சொல்லுவா, அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த காரியத்தை வெற்றி கொள்ள ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயக பெருமான் வழிபாடு, விநாயகரை வழிபட்டாலே எல்லா காரியமும் ஜெயமாறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. துளாராசி அன்பர்கள் எதையும் ஆதாரம் இல்லாம ஆதாயம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், எந்த ஒரு விஷயம் பண்ணுறாலும் இதுக்கு ஆதாரமும் இருக்கணும் ஆதாயமும் இருக்கணும்னு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குண்டான அதிபதியே சுக்கர பகவான் தான்,
பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கங்காட்டி பிரயாணங்கள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மதிப்பு மரியாதைகள் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். எதை பேசும்பொழுதும் தனக்கு சாதகமாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இட சம்பந்தமான பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சில காரியங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நாள் தடங்களாயிட்டே இருக்கேன், இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஓடுறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு நல்லபடியா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமண காரியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு ஜெயம் உண்டு. சில தடைகள் இருந்தவாளுக்கு வெற்றியும் உண்டு. ரொம்ப நாள் வராத பண வரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிற நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அம்பிகை வழிபாடு பண்ணாலே அற்புதமான கீர்த்தி நிறையக்கூடிய நாள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல 11 இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்றார். நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6 இடத்துக்குண்டான செவ்வாய் 12 இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கங்காட்டி வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல எதிர்பார்க்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடி, எனக்கு வேலை இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க வாழ்க்கை வேலை வாய்ப்புகள் கூடி வரத்துக்கு உண்டான நல்ல நாள். இன்றைய தினம் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் லாபகரமா இருக்கும். நீங்க மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அற்புதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில சண்டைகள் இருந்தா கூட உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறைய வந்து சேரும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை முன்னேற்றமும் உங்களுக்கு லாபகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறையில பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா, பாட்டு சம்பந்தமா, சங்கீதம் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசிக்கு இப்ப நல்ல வெற்றிகள் உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டு இருக்கும். 9 இடத்துக்குண்டான அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12 இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கங்காட்டி தந்தை, அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துட்டு இருக்கு, அவருக்கு எப்பவுமே கை கால் வலி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த விஷயத்தை எடுத்து பார்த்து அதுக்குண்டான மருத்துவ தீர்வுகள்லாம் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் சில நேரங்கள்ல ரொம்ப நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றியா முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு என்னால போகவே முடியறதில்ல. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே ஏதேனும் பிரச்சனை நடக்குது சார், நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சி காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு தடைகள்லாம் மீறுறதுக்காக அங்க போய் அடுத்தது குலதெய்வத்துக்கு எங்கேயும் போகாம நேரா போயிட்டு வாங்க, நல்ல முன்னேற்றம் தரும்னு சொன்ன. அப்படியே பண்ணி நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சதுக்கு அவளுக்கு சொல்லியிருக்கா, ரொம்ப நாள் தடைபட்டு இருந்தது இப்பதான் சார் ஜெயிச்சது அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி தடைபட்டு இருக்கிற காரியங்கள்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும். திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கலாமா, இவாளுக்கு சீக்கிரமா வந்துருமா, நினைச்ச காரியம் கச்சிதமா நடக்குமா நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாபகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. 7.5 சனி இருந்துட்டு இருக்கே, சனி பெயர்ச்சி நடக்க போறதே, அதனால எனக்கு ஏதாவது கேடுகள் உண்டா, நிச்சயம் கிடையாது, நல்ல லாபகரமான விஷயங்கள் இருக்கும். உடல் உபாதைகள் மட்டும் இல்லாத பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல தனுராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிலம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புத தினம். என்ன காரியங்கள் நினைச்சாலும் லாபகரமா நடக்கும். சில காரியங்கள்ல பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கும் பொழுது என்ன அந்த இடத்துல தடங்கள் ஆறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருக்கும்பொழுது இந்த 2.5 நாளுகளா இருந்த பிரச்சனைகள் தான் இப்போதைக்கு நிறைய இருந்துட்டு இருக்குமே தவிர பெருசா ஒன்றும் கிடையாது. இருப்பினும் சில விஷயங்களை தெய்வ பக்தியுடன் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த காரியத்தை பண்ணலன்னா வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. முடிந்த வரைக்கும் உங்க காரியத்துல முயற்சிகள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதிலும் விடாமுயற்சிகளோட அந்த காரியத்தை செய்யும் பொழுது வெற்றிகள் உங்களை வந்து சேருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வீட்டில் இருக்கிறவாளுக்கு, குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதேனும் தேவைன்னா முதல்ல நீங்க நின்று அந்த காரியத்தை செய்து கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். மேலும் தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் இருந்தவாளுக்கு இடம் விற்ற இடம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சேரும். விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான
விஷயங்கள் கூடி வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணாலே செல்வம் குமியக்கூடிய அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி தேக உபாதைன்னு சொல்லுவோம், உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா எனக்கு ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு, இந்த உடல் உபாதைகள் இருக்கு, இதனால நான் சரியா கவனிக்கவே முடியறதில்லை, இப்பதான் ஓரளவுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவாளுக்குள்ள சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். ஆனா பெருசா பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசியில் இருக்கிறவாளுக்கு குரு சாதகமா இருந்தாலே குரு பார்த்தா கோடி நன்மை, எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் கூடி வரும். சுக்கர பகவான் பலமா இருந்துட்டு இருக்கங்காட்டி எண்ணிய காரியம் ஜெயம் உண்டு. புதிய தொழில் பற்றி ரொம்ப நாள் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா, தான் பண்ணலாமா, தன் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாமா, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணலாமா, இல்ல அவா மூலமான நம்மளுக்கு ஏதாவது லாபங்கள் உண்டா, இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. மேலும் இடம் பொருள் வீடுமனை மாற்றங்களை பத்தி சிந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறைய வந்துட்டு இருக்கும். திருமண காரியம், குழந்தைகளுக்கு உண்டான திருமணம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பத்தி யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. மேலும் சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், மனைவி கணவனை பத்தி சிந்திக்கிறது, கணவன் மனைவியை பற்றிய தொழில் விஷயங்களை பத்தி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமேன்ற வார்த்தை கேட்டாற்போல் முருகன் வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் திடீர் காரியங்கள்லாம் வெற்றி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அஞ்சாம் இடத்துக்கு உண்டான அதிபதி தான் ஏழாம் இடத்துல இருந்துட்டு இருப்பான். விருப்பப்பட்டவர்களே சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல போராடி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நல்ல பேர் நாலு பேரை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். ரொம்ப நாள் சந்திக்காத சில வாடிக்கையாளரை வியாபாரிகள் சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அவ மூலமா புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் அரசியல்ல இருக்கிறவாளுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல குழந்தைகள் வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. தடங்கள் உற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பேசி அழகா தீர்க்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேலும் வேலை வாய்ப்பு இடமாற்றம், புதிய ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறது, மனசுல இருந்தக்கூடிய ரொம்ப நாள் சஞ்சலங்கள்லாம் தீர்றது, மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய சொத்து வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்கறதுக்குண்டான ஆசைகள் தோன்றக்கூடிய தினம். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. என்றும் துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரை, அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேத நட்சத்திரம் வரை இருக்கக்கூடிய பூர்ணமான பலாபலன்களை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடியது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா ஆன்மீக தகவல், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புத தகவல் ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டிருந்தது, எனக்கு வந்து குழந்தை இருக்கு சார், எனக்கு குழந்தைக்கு வந்து அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்கு, இந்த உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்கும்போது என் மனசெல்லாம் சஞ்சலம் வருது, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வந்துருத்துன்னா ரொம்ப சென்சிட்டிவான பாடியாட்டு இருக்கு, ஏதாவது உடல் உபாதை வந்துனா ரொம்ப சோர்ந்து போயிடுறான், அவன் சோர்ந்து போனாலே எங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் மனசு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கு, அதே மாதிரி படிப்புலையும் ரொம்ப மந்தமாக இருந்துட்டு இருக்கான், எங்கள் குடும்பத்துலேயும் முந்தி இருந்த மாதிரி செழிப்புகள் இல்லை சார், இந்த செழிப்புகள் வர்றதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு நான் என்ன வழிபாடு பண்ணால், யாரை வழிபாடு பண்ணால் எனக்கு தீரும்னு கேட்டிருக்கா. இந்த தீரும்னு கேட்கறதுக்கு உண்டான ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னென்னா இந்த நிகழ்ச்சி தான். இதில் நம்ம தீர்வுகளுக்குண்டான ஆன்மீக தகவல் நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஏதேனும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு நம்ம கூப்பிடக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அம்மாவை கூப்பிடுவோம். அடுத்தது இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது.
இந்த இஷ்ட தெய்வத்துல வழிபடுறதுல குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுல பார்த்துட்டோம்னா ஒருத்தர் பக்தி அப்படின்னா யாரை பத்தி முதல்ல சொல்லணும், ஆஞ்சநேயர் தான் முதல்ல சொல்ல முடியும். பக்த ஆஞ்சநேயர்னே அவருக்கு பேரு. ராமபிரானை பத்தி சொன்னாலே அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டுருமா, ராமா ராமா ராமாங்கிற மந்திரம் சொன்னாலே அவ்வளவு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய இந்த உலகத்திலையும் தன் குரு பக்தியை பத்தி பேசுறதுக்குண்டான மகிழ்ச்சி விடுறதுக்குண்டான ஒரே பக்தர் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா பக்திக்கு மட்டும் கிடையாது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சுலப வழியில தீர்த்து கொள்ளக்கூடியவர், தீர்த்து கொடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டில் இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு கீர்த்தியே இல்லை சார். ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை, ஒன்று விட்டால் ஒரு பிரச்சனை. என் குழந்தைக்கு உடல் சோர்வு இருந்துருக்கு, நல்லா படிக்கணும், அவருக்கு நல்ல உத்தியோகம் இருந்துருக்கணும், குடும்பத்தில் நல்ல மாற்றம் வரணும், இப்படி எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக நடக்கணும்னா ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் எனக்கு சரியாகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயர் கதை கையில் பார்த்துட்டோம்னா அந்த கதையை பிடிச்சுட்டுருப்போம். அந்த கதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லி ஒரு பேப்பர்லேயோ ஒரு இடத்துலையோ வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கதையை வந்து நம்ம இன்னைக்கு எங்கேயா வித்தான்னு சொன்னால் கூட அதை வாங்கி வச்சுக்கலாம் கதை. அந்த கதையை வந்து வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வரைஞ்சி உள்ளே வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி அந்த இதை வந்து பொட்டு வச்சு சந்தன குங்குமெல்லாம் வச்சுண்டு ஃப்ரேம் பண்ணி ஆற்றுல மாட்டி தினம் தினம் அதுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் கதைக்கு அவ்வளோ பவர் உண்டான். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. இது பேர் அஸ்திர பூஜை அப்படின்னு பேர். அஸ்திர பூஜைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயாய் வத்மகே வாயு புத்திராதிமிகி தன்னோ ஹனுமன் பிரயோ ஆன்மீக தகவல் ஒவ்வொருத்தருக்கும் பேருதவியாக இருந்துருக்கு. இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருடைய அஸ்திரம்னு சொல்லக்கூடிய கதையை பற்றிய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நன்றி, வணக்கம்.